துர்கா, ஒரு விதத்துல யோசிச்சா நீ எடுத்த முடிவுதான் கரெக்ட். ஆமா துர்கா, எப்படி யோசிச்சாலும் நீ எடுத்த முடிவுதான் சரி. இந்த முடிவால நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க போறோம். ஆரம்பத்தில இருந்தே ஒத்து வராத கல்யாணம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இறக்கப்பட்டோ பாசத்தை காட்டியோ கணவன் மனைவியே வாழ்ந்துட முடியாது. அதுவும் என்ன போல கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாதவன் கூட ஒரு நாள் கூட வாழ முடியாது. தினம் தினம் சண்டை போட்டு நீ என்ன டென்ஷன் படுத்தி நான் உன்னை திட்டி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் நீயும் சந்தோஷமா இருப்ப, நானும் நிம்மதியா இருப்பேன். நீ எடுத்த முடிவு நம்ம ரெண்டு பேருமே ஏத்துக்கிற சரியான முடிவு. சோ நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு டைவர்ஸ் கொடுத்துடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் இப்படி சொல்லிட்ட? துர்கா சொன்னதை நீ ஏத்துக்க மாட்ட, நீயும் சொல்லிட்டேன்னு பிடிவாதமா இருக்காதன்னு சொல்லி நான் துர்காக்கு நம்பிக்கை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா அண்ணா இப்போ மொத்தத்தையும் மாத்தி பேசிட்டு இருக்க? அண்ணி, என் மனசுல என்ன இருக்கோ அதான் நீ பேசிட்டு இருக்க. துர்கா மேல இருக்கிற பாசத்துலதான் நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க. நான் தான் சொன்னனே, இதே பாசம் என் மேல அவளுக்கும் அவ மேல எனக்கும் இருக்கு. ஆனா அதுக்காக மட்டும் கணவன் மனைவியே வாழ்ந்துட முடியாது. அதோட நாங்க ஒண்ணும் இந்த வீட்டுல கணவன் மனைவியே வாழலையே. மனைவின்ற உரிமையில அவ இந்த வீட்டுல இருக்கா. அப்படி இருக்கிறதால பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால அவன் நிம்மதியா ஊர்லயே இருக்கலாம். நானும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என் வேலைகளை பார்ப்பேன். சோ டைவர்ஸ் பண்றது எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது அண்ணி.